மக்கள் மன்றமாக இருக்கிற சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானங்களை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க வேண்டிய கவர்னர் திட்டமிட்டு தமிழக அரசினுடைய அல்லது தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய அனைத்து தீர்மானங்களையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் தானே வைத்துக்கொண்டு தமிழக மக்களை அவமதிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கவர்னர் தமிழ்நாட்டுக்கு தேவையா என்பதை ஒரு பொது விவாதமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்து கணிப்பை மக்கள் வாக்கெடுப்பை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 20-க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த கருத்து கணிப்பை மக்கள் வாக்கெடுப்பை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்துகிறது. அதில் திருச்சியை தவிர திருச்சி புதுக்கோட்டையை தவிர ஏனைய இடங்கள் அத்தனை இடங்களிலேயும் இந்த வாக்கெடுப்பை நடத்த முயன்ற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஏனென்றால் இது ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்குவது போல இருக்கிறது. ஜனநாயகம் என்பது ஒரு பிரச்சனையில் வேண்டுமா வேண்டாமா என்று விவாதிப்பதுதான். அந்த விவாதம் ஒரு ஆரோக்கியமான விவாதமாக ஜனநாயகபூர்வமான விவாதமாக மக்கள் முன்னாலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு எங்களை போன்ற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பை இந்த வாக்கெடுப்பை நாங்கள் நடத்துகிறோம். தமிழ்நாட்டுடைய கவர்னர் என்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அல்ல, தமிழ்நாட்டு மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, அவர் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி. அவ்வளவுதான். நாங்கள் சொல்வதை நாங்கள் செய்ய போவதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதுதான் ஆளுநருடைய வேலை. அந்த வேலையை செய்யாமல் இங்கே அதிமுகவை உடைத்து விடுவதும் திமுகவை உடைக்க முயற்சிப்பதும் ஜனநாயக சக்திகளை நசுக்குவதும் அதேபோல் திமுக அரசு பிஜேபி குண்டர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சினால் அதை விடுதலை செய்கிற வேலையைத்தான் இன்றைக்கு கவர்னர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே நாட்டுக்கு ஆகாத தமிழ்நாட்டுக்கு ஆகாத கவர்னர் தேவையா என்கிற விவாதத்தை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. அந்த விவாதம் தமிழகம் முழுவதும் போய் சேர வேண்டும் என்று தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி விரும்புகிறது. இங்கே பொதுமக்கள் அளிக்கிற வாக்கு கவர்னர் பதவி என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையா என்பது. ஆக இந்த பொதுமக்கள் அளித்த வாக்குகளை விரைவில் கவர்னருக்கே நாங்கள் அனுப்பி வைக்க இருக்கிறோம். எல்லா வாக்குச்சீட்டையும் தமிழகம் முழுவதும் சேர்க்கப்பட்ட இந்த பொதுமக்களிடத்தில் பெறப்பட்ட வாக்குச்சீட்டுகளை நாங்கள் கவர்னருக்கு அனுப்பி வைப்போம். இது ஒரு பொது விவாதமாக தமிழ்நாட்டில் மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. இப்போ நீங்கள் சொல்ல போகிற 20 இடத்துல தமிழகம் முழுவதும் நாங்கள் நடத்துவோம். ரெண்டு இடங்களில் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 18 இடங்களில் எங்களுடைய தோழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட தடையை மீறி பல இடங்களிலே நாங்கள் வாக்கெடுப்பு நடத்தியிருக்கிறோம். இன்னமும் கிராமங்களிலே போய் கூட நடத்துவோம். தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை கிராமங்களிலே கிராம மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில் நாங்கள் இந்த கருத்து கணிப்பை வாக்கெடுப்பை நடத்தி அதன் முடிவை கவர்னருக்கே நாங்கள் அனுப்பி வைப்போம். எலெக்ஷனுக்கு